வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான லிக்யூட் ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசரை இந்த வெயில் காலங்களில் நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு கொடுக்கறதுனால ரோசா செடிகளில் இந்த வெயில்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சுத்தமாகவே சரி பண்ணலாம். அதே மாதிரி வெயில்னால் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து வேகமாக கருக ஆரம்பிச்சிடும், புது மொட்டுகளும் வந்து கருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செடிகளில் வந்து பல்வேறு விதமான நோய் தாக்குதலையும் வந்து இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன விதமான பொருள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறத அப்படின்றத நம்ம ரொம்பவே தெளிவாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ், அதாவது வீட்டிலேருந்து கூட நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் கூட ஏதாவது பிஸ்னஸ் வந்து சின்னதாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங்கில் அவங்களால இது வரைக்கும் ரீச் ஆக முடியாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருட்களை வந்து இது வரைக்கும் வெளியில் வந்து விளம்பரப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து இருந்திருக்கலாம். ஸோ நம்ம சேனலில் நான் ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குறேன். யார் யாருக்கு அது மாதிரி தேவைப்படுதோ நான் இதில் கொடுக்குற நம்பருக்கு வந்து அந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய நம்பருக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி வந்து பண்ணலாம், அதே மாதிரி என்னுடைய சேனலில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு எல்லா நண்பர்களும் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி ஃபர்டிலைசர் எப்படி வந்து நம்மளுடைய ரோசா செடிக்கு கொடுக்கலாம் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பார்த்துடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு இலைகள் தான். இந்த இலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை. இது ரெண்டுமே வந்து கற்பூரவள்ளி இலைகளில் பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவத்தன்மை இருக்குது. அதே மாதிரி கொய்யா இலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வளர்ச்சி ஊக்கின்னு கூட சொல்ல முடியும். நம்ம பச்சையாக நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு அரைச்சி லிக்யூடாக கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை வந்து நம்ம ட்ரை லீவ்ஸை கூட அரைச்சி நம்ம செடிகளுக்கு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு இதே மாதிரி இலைகளை வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கறதுனால நம்ம செடிகள் வெயிலேருந்து வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடிகளில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்கத்தில் வந்து இந்த ஓமவள்ளியினுடைய சாறுகள் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி கொய்யா இலையினோட சாறுகள் வந்து நம்ம செடிகளின் வளர்ச்சிகள் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து செடிகளில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு இலை வந்து கற்பூரவள்ளி இலை, அஞ்சு இலை வந்து கொய்யா இலை, இது ரெண்டையுமே எடுத்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு மிக்சியில் நீங்கள் மாற்றி அரைக்கிறதாலும் சரி, இல்லை வீட்டில் அம்மி இருக்குது அரைக்கிறதாலும் சரி, ஓரளவுக்கு நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் மிக்சிக்கு மாற்றி கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இது கூடவே ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு நார்மலான தண்ணி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை எப்படி என்னுடைய செடிகளுக்கு நான் பயன்படுத்துகிறேன், இது பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம ரொம்பவே தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் நான் ஒரு 50 ml அளவுக்கு தான் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது காலையில் 7:30 முன்னாடி இல்லைன்னா சாயங்காலம் 5:30 அப்புறமா நீங்கள் எந்த டைம் வேணாலும் கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7:30 முன்னாடியே நான் கொடுத்துட்டேன். இதே மாதிரி லிக்யூட் ஃபர்டிலைசர் வந்து உங்களுடைய செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அந்த நாளில் மட்டும் நீங்கள் நார்மலான தண்ணி வந்து ஊற்றுறதை தவிர்க்கிறது நல்லது. எதுக்காகனா இந்த லிக்யூட் ஃபர்டிலைசருடைய சத்துக்கள் எல்லாமே வந்து உங்கள் செடிகளுக்கு போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் நார்மலான தண்ணி ஊற்றாமல் இருக்கிற போது மட்டும்தான் வந்து உங்கள் செடிகளுக்கு இந்த சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான கார்டன் அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.